நாட்டில் மருத்துவர் தாதியர் பற்றாக்குறை பிரச்சினை தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் நோயாளிகளை மருத்துவமனையில் சேர்க்கும் நடவடிக்கையும் தாமதமாகி கூடுதல் சுமையை ஏற்படுத்துவதாக அறியப்படுகிறது. இதனை களைவதற்கு சுகாதார அமைச்சின் புதிய தலைமைத்துவம் உடனடி நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று மலேசிய மருத்துவ சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. அதோடு இத்தகைய பற்றாக்குறைக்கு மேலும் பல காரணங்களும் இருப்பதாக அச்சங்கத்தின் தலைவர் டாக்டர் முருகராஜ் ராஜதுரை கூறுகின்றார். அது வந்து ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் நல்ல சம்பளத்துக்கு வந்து போகிறாங்க, அதை வந்து நம்ம நிப்பாட்ட முடியாது. பட் ரொம்ப எல்லாரும் வந்து அதுக்குன்னு போல சில பேர் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் சர்வீஸில் வந்து அவங்களுக்கு மேபி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, புல்லிங் இருக்குது, அண்ட் தென் அவங்களுக்கு வந்து இந்த ப்ரொமோஷன்லாம் வந்து அது ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லை. ஏன் ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு, ஏன் ப்ரொமோஷன் கிடைக்கல, ஏன் பெர்மனன்ட் போஸ்ட் கிடைச்சிச்சு, ஸோ ஏன் கிடைக்கல அவங்களுக்கு, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து இன்னும் டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் மேபி அந்த புல்லிங் எல்லாம் நம்ம சிஸ்டம்லேருந்து புல்லிங்லாம் வெளியே எடுத்துட்டோம்னா நிச்சயமாக வந்து அவங்களுக்கு வந்து பப்ளிக் சர்வீஸ் கவர்மெண்ட் சர்வீஸில் வேலை செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். கூடுதல் ஊதியத்தை அடுத்து அரசாங்க மருத்துவமனைகளில் நிலவும் பகடிவதை சம்பவங்கள், சீரற்ற பணிநேரம், மன அழுத்தம், அதனால் ஏற்படும் விளைவுகள் போன்றவையும் மருத்துவத்துறையை பாழ்படுத்தும் நடவடிக்கைகளாக உருவெடுத்திருக்கின்றன. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தையும் டாக்டர் முருகராஜ் ராஜதுரை முன்வைத்தார். ஜூனியர் டாக்டர்ஸ் போனால் சீனியர் டாக்டர்ஸ் அவங்களை வந்து புலி பண்றாங்க. இப்ப புது டாக்டர்ஸ் போனால் அவங்க 7 மணிக்கு போடுற வேலையை வந்து 5 மணிக்கு காலையில் சில சீனியர் டாக்டர்ஸ் வர சொல்றாங்க. அப்புறம் சாயங்காலம் 5 மணிக்கு முடிய வேலை வந்து அவங்க 8 மணி 9 மணி வரைக்கும் வேலை செய்ய சொல்றாங்க. ஸோ அப்போனா ஒரு டாக்டர் வந்து சம்டைம்ஸ் ஒரு நாள் வந்து 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியிருக்கும். எப்படி வேலை செய்வாங்க அவங்க? அந்த மாதிரி செய்யும்போது அவங்களும் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நிச்சயமா இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ட் பண்ணணும். உள்நாட்டு தாதியர் கல்லூரிகளில் அதிகமான தாதிய மாணவர்களை சேர்ப்பதற்கான பயிற்சி மற்றும் இதர செயல்முறைகளையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் முருகராஜ் வலியுறுத்தினார். அதேவேளையில் மருத்துவத்துறையின் வாய்ப்புகளையும் வசதிகளையும் மேம்படுத்துவது தொடர்பில் சுகாதார அமைச்சரோடு தாங்கள் சந்திப்பு நடத்தியதாக கூறிய டாக்டர் முருகராஜ் அது குறித்து விளக்கம் அளித்தார். மோர் மேன் பவர் வந்து கொடுக்கணும், ஹெல்த் கேர் மேன் பவர். அப்படின்னா டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, சப்போர்ட் ஸ்டாஃப், நர்சஸ் எல்லாமே, அண்ட் ஆல்சோ வந்து நம்மளுக்கு முக்கியமாக வந்து சபா சார்வா இன்டீரியர்ஸில் வந்து அந்த அப்கிரேடிங் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அப்கிரேடிங் ஆஃப் எக்யூப்மெண்ட் இதெல்லாம் நிச்சயமாக அவங்க பண்ணணும். அண்ட் கேரியர் பாத்வே, ஒரு ஜூனியர் டாக்டர் கவர்மெண்ட் சர்வீஸ் போகிறாங்கன்னா அவங்க எப்படி வந்து இவங்களை வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குறதுக்கு, எப்படி அவங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் ஆக முடியும் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அது கிளியர் பாத்வே வந்து நம்ம தான் கொடுக்கணும் அவங்ககிட்ட, கவர்மெண்ட் கொடுக்கணும். பட் இது வரைக்கும் அந்த மாதிரி கிளியர் பாத்வே இல்லை. ஸோ அதை நம்ம வந்து கவர்மெண்ட்டை வந்து எப்போதும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். பிகாஸ் இப்போ வந்து நம்ம இதை விட்டுட்டோம்னா 10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலிஸ்ட் வந்து நிச்சயமாக குறையும். இதனிடையே மலேசியாவில் சீனாவை சேர்ந்த சுற்றுப்பயணிகளின் வருகையால் கோவிட் 19 நோய் சம்பவங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ள நிலையில் சுய கட்டுப்பாடும் நிர்ணயிக்கப்பட்ட செயல்பாட்டு தர விதிமுறைகளையும் மக்கள் அவசியம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார். மருத்துவ சங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை நம்ம முதல் டெஸ்ட் பண்ணி தான் அவங்கள வந்து பிளேன்லேயே விடணும்னு சொல்லியிருக்கோம். இங்கே வந்தோடனே வந்து ஒரு ஆன்டிஜென் பண்ணணும். ஸோ அது வந்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது இருந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அங்கே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. பட் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வேரியன்ட் வந்து இப்போ மலேசியாலேயே இருக்குது. ஸோ அது அவங்க வந்து மேபி ஏர்போர்ட்டில் டெஸ்ட் பண்ண மாட்டாங்க, விடுவாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த எப்போதுமே வந்து நம்ம அந்த கை சுத்தமோ அந்த டிஸ்டன்ஸ் வச்சு இந்த மாஸ்க் போட்டிருந்தா அது நம்மளை வந்து பாதிக்காது. மலேசிய மருத்துவ சங்கத்தின் அண்மைய நிலவரங்கள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பில் பிரனாமா செய்திகளுக்கு வழங்கிய சிறப்பு நேர்காணலில் அவர் அதனை தெரிவித்தார்.